السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆலாவை புகழ்ந்து, இறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் இந்த இடத்திலே அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை படித்து அது சொல்லக்கூடிய கருத்துக்களை நம் மத்தியிலே பேசிக்கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே அல் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயம் 255வது வசனமாக இடம்பெறக்கூடிய ஆயத்துல் குர்சியை தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, இந்த ஆயத்துல் குர்சி என்ற வசனம் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் நாம் எல்லோரும் மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய ஒரு வசனமாகத்தான் இது இருக்கின்றது. இந்த வசனத்திற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சதக்கா பொருட்களை ஒன்று சேர்த்து அதற்கு பாதுகாப்பாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்திருந்தார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த பொருட்களை திருடுவதற்காக வேண்டி ஒரு திருடன் வருகிறான். வந்தவனை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். பிடித்ததும் அந்த திருடன் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கெஞ்சுகிறான், மன்றாடுகிறான், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு குடும்பம் இருக்கிறது, எனவே என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காகத்தான் எடுக்க வந்தேன், என்னை விட்டுவிடு என்று கெஞ்சிய போது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை விட்டுவிட்டார்கள். மறுநாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றபோது அவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய கைதியின் நிலைமை என்ன என்று. இவர்கள் சொல்லவில்லை, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக கேட்கிறார்கள். செய்தியை சொன்னார்கள். சொன்னபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் மீண்டும் வருவான் என்றார்கள். மறுநாள் பாதுகாப்பு பணியிலே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த திருடன் வருகிறான். அவனை பிடித்தார்கள். மீண்டும் அவன் கெஞ்சிய போது அவனை விட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை மறுநாள் சந்தித்த போது அதே போன்றுதான் நடந்தது. அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் அவன் வருவான் என்று. மூன்றாவது நாளும் திருட வந்தான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்று நான் நீ என்ன காரணம் சொன்னாலும் உன்னை விடப்போவதில்லை, உன்னை அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் ஒப்படைக்கப் போகிறேன் என்று சொன்னபோது அவன் மிக மன்றாடுகிறான். இறுதியிலே அவன் சொல்கிறான், உனக்கு ஒரு விஷயத்தை நான் கற்றுத்தருகிறேன், அதை நீ கடைபிடித்து வந்தால் உன்னுடைய வீட்டுக்குள் திருடன் வரமாட்டான் என்று சொல்லி ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுக்கிறான். இந்த ஆயத்துல் குர்சியை நீ ஓதினால் உன்னுடைய வீட்டுக்கு திருடன் வரமாட்டான். இந்த செய்தியை கற்றுக்கொண்ட அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை விட்டுவிட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றபோது அவர்கள் கேட்டார்கள், கைதியின் நிலைமை என்னவாகிவிட்டது என்று. இப்படி நடந்தது என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகக வஹுவ கதுபுன், அவன் உனக்கு சொல்லி தந்தது உண்மையானது ஆனால் அவன் பொய்யன் என்றார்கள். அவன் சொல்லித்தந்த விஷயம் உண்மை ஆனால் அவனை பொறுத்தவரையில் அவன் பொய்யன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவன் தான் ஷைத்தான் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இந்த செய்தி ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. இந்த செய்தியின் மூலம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான மெசேஜ் என்னவென்றால், எந்த வீட்டில் ஆயத்துல் குர்சி ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் திருடன் வரமாட்டான். இது ஆயத்துல் குர்சிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாகும்.
இரண்டாவதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஃபரதான தொழுகைகளுக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை வளமையாக ஓதி வருகிறாரோ அவருக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம்தான் என்றார்கள். யார் ஒருவர் வளமையாக ஐங்கால தொழுகைகளுக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதி வருகிறாரோ அவருக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம்தான். அப்ப மௌத்தானுடனே சுவர்க்கம் கிடைக்கும். இது ஆயத்துல் குர்சிக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகிற போது இந்த ஆயத்துல் குர்சியையும் ஊதிவிட்டு தான் தூங்குவார்கள் என்பதை ஹதீஸ் நூல்களிலே பார்க்கிறோம். இப்படி பல சிறப்புகள் நிறைந்த ஒரு வசனம் தான் இந்த ஆயத்துல் குர்சி என்ற வசனம். இரண்டாவது அத்தியாயம் 255 வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மிக முக்கியமாக தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தியாகும். இப்ப நாம் எல்லோரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஈமான் கொள்ள வேண்டிய 6 அடிப்படைகளில் முதலாவது அடிப்படை என்ன? அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை வணங்குகிறோம், அல்லாஹ்வை கடவுள் என்று சொல்கிறோம். ஏன் அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்தான் கடவுள் என்று ஏன் சொல்ல வேண்டும், அதற்குரிய நியாயமான காரணம் என்ன? காரணம் புரிந்தால்தான் நாம் செய்ய போகிற காரியங்கள் சீராக அமையும். அதனால் தான் உண்மையிலேயே இன்றைக்கு அல்லாஹுவை ஈமான் கொண்டிருப்பதாக சொல்லுகிற நம்மில் பலர் அல்லாஹ்வுக்கு மிக இலகுவாக மாறு செய்து விடுகிறோம். ஒரு மனிதனுக்கு துரோகம் செய்வதற்கு அஞ்சுகிறோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு பயப்படுவதில்லை. ஒரு மனிதனை அளவு கடந்து நேசிப்போம், அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நேசிப்பதில்லை. காரணம் என்ன? அல்லாஹ் யார் என்பதை நாம் புரியாமல் இருப்பதுதான். ஒவ்வொருவரையும் அவர் இப்படிப்பட்டவர் என்று புரிகிற போது அதற்குரிய ஒரு அந்தஸ்தும் கண்ணியமும் அதற்குரிய ஒரு சரியான இடமும் நம்முடைய உள்ளத்திலே வந்து சேருகிறது. கணவனை கணவன் என்று புரிகிறோம், அதற்குரிய முறையில் அவரோடு நடக்கிறோம். தந்தையை தந்தை என்று புரிகிறோம், அதற்குரிய முறையில் அவரோடு நடக்கிறோம். போலீஸ்காரனை போலீஸ்காரன் என்று புரிகிறோம், அதற்குரிய முறையில் அவனோடு நடக்கிறோம். அதைவிட பெரிய ஒரு அதிகாரியை புரிந்து கொள்கிறோம், அதற்குரிய முறையில் அவரோடு நடக்கிறோம். இப்படி ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்கு ஏற்ப அவரோடு நடந்து கொள்கிறோம். ஆனால் அல்லாஹோடு மாத்திரம் நம்முடைய உறவை எடுத்துக்கொண்டால் ஒரு தெளிவற்ற உறவாக இருக்கிறது. அல்லாஹோடு சரியான உறவை வைத்திருக்கிறோமா, அல்லாஹுவை நாம் சரியாக புரிந்திருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அல்லாஹுதான் நம்முடைய கடவுள் என்று சொல்கிறோம். ஏன் அல்லாஹுனுடைய கடவுள் என்று கேட்டால் அதற்கு பதில் கிடையாது. அல்லாஹுவை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டால் அதற்கும் நம்மிடம் பதில் கிடையாது. எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு முஸ்லிமும் நாளாந்தம் ஓத வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார். இப்போ தூங்குவதற்கு முன்னால் ஓதுகிறோம், தொழுகைக்கு பின்னால் ஓதுகிறோம். இப்படி நாளாந்தம் தினமும் பல தடவைகள் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவதன் மூலம் நமக்கு அல்லாஹுவை பற்றிய ஒரு தெளிவு ஏற்படுகிறது. தெளிவு மாத்திரமல்ல, திரும்ப திரும்ப அந்த சிந்தனை மீட்டப்படுகிறது. மீண்டும் மீண்டும் அல்லாஹ் இப்படிப்பட்டவன் என்று சொல்லும் போது அல்லாஹின் மீது பயம் வரும், அல்லாஹின் மீது அன்பு வரும். எனவே அல்லாஹுவை சரியான முறையிலே அஞ்சுவோம், அல்லாஹுவை சரியான முறையிலே வணங்குவோம், அல்லாஹுவை சரியான முறையிலே நெருங்கக்கூடிய நிலை உருவாகும். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் இப்படித்தான் என்பதை புரியாத காரணத்தினால்தான் ஈமான் கொள்ள வேண்டிய முதலாவது அடிப்படை என்ன என்று கேட்டால் அல்லாஹுவை ஈமான் கொள்வது என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் வீட்டில் என்ன செய்கிறோம்? நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் யாராவது ஒரு அவுலியாவுக்கு நேர்ச்சி செய்கிறார், ஒரு தர்காவுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். காரணம் என்ன? அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வை தெரியாது. ஆனால் அவுலியாக்களை பற்றி அவர்களுடைய அளவை விட கூடுதலாக புரிந்து கொள்கிறார். இதனால் தான் நிறைய பேர் தர்காக்களில் போய் மண்டியிட்டு கிடப்பதை பார்க்கிறோம். ஆபத்துக்கள் வரும்போது யா அல்லாஹ் என்று வர வேண்டிய வார்த்தை வாய்களில் யா முஹையித்தீன் என்று வருகிறது. சில நேரங்களை பார்க்கிறோம் இந்த ஆட்டோக்களில் கூட முன்னால யா முஹையித்தீன் என்று எழுதி ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்றால் வந்து காப்பாற்றுபவர் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்கள் என்று நம்புகிறார்கள். என்றால் அல்லாஹ்வை சரியாக புரியவில்லை. அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்வதுதான் நம்முடைய முதல் கடமை. தொழுகையை அறிந்து கொள்வதற்கு முன்னால், நோன்பை பற்றி படிப்பதற்கு முன்னால், எப்படி வுது செய்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன?
அல்லாஹ் யார் என்பதை. உண்மையிலே நமக்கு அல்லாஹ் யார் என்று தெரியுமா கேட்டால், ஒரு நான் முஸ்லீம் வந்து நம்மிடம் அல்லாஹ்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்றால் சொல்ல முடியுமா? ஒரு முஸ்லீம் சொல்ல வேண்டும், அல்லது நான் உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு 25 பெயர்களை சொல்லுங்கள் என்றால் உங்களால் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி, தன்மைகளை பற்றி உங்களுக்கு என்ன அறிவிருக்கிறது என்று கேட்டால் அதை தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அறிவிருக்கிறதா? தொழுகையை பற்றி கேட்டால் சொல்லுவீர்கள், ஓரளவுக்கு தொழுகையை பற்றி கேட்டால் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று சொல்வீர்கள், எப்படி வது செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதையும் சொல்லிக் கொடுப்பீர்கள். ஆனால் அல்லாஹை பற்றி சொல்லுங்கள் என்றால் எங்களுக்கு தெரியாது என்பதை தவிர வேறு பதில் இல்லை. சில நேரம் யாரும் தெரிந்தவர்கள் இல்லாவிட்டால் அந்த இடத்திலே சமாளிக்க முடியும் நம்மால், அது இயற்கையாக நம்மிடம் உள்ள ஒரு தந்திரம், அது உண்மை அல்ல. யாராவது அல்லாஹை பற்றி தெரியாதவர்கள் இருக்கிற ஒரு இடத்தில் அல்லாஹை பற்றி கேட்டால் சொல்லுவோம், எதை பற்றி கேட்டாலும் சொல்ல முடியும் தானே. மருத்துவத்தை பற்றி கேட்டாலும் மருத்துவம் தெரியாதவர்களுக்கு மருத்துவத்தை சொல்ல முடியும், கம்ப்யூட்டரை பற்றி கேட்டால் கம்ப்யூட்டர் தெரியாதவர்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி சொல்ல முடியும். எனவே தெரியாதவர்களுக்கு சமாளிக்கலாம், ஆனால் உண்மையில் நமக்கு அல்லாஹை பற்றி தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. இப்ப முதல் கடமை என்ன? அல்லாஹை அறிந்து கொள்வது. சூரத்து முஹம்மத் என்ற அத்தியாயத்தின் 19வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக். அல்லாஹை தவிர உண்மையில் வணங்கி வழிபட தகுதியான கடவுள் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள், உன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடு, இஸ்திக்ஃபார் செய். இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே ஒரு பாடம் கொண்டு வருகிறார்கள். அந்த பாடத்தின் பிரதானமான தலைப்பு கிதாபுல் இல்ம். கிதாபுல் இல்ம் என்ற அந்த பாடத்தில் பாபுன் என்று ஒரு உப பாடத்தை கொண்டு வருகிறார்கள். அல் இல்மு கப்லல் கௌலி வல் அமல். சொல்வதற்கும் செய்வதற்கு முன்னால், சொல்வதற்கு என்றால், சொல்வதென்றால் என்ன, தாவா செய்யறது, மார்க்கத்தை பற்றி சொல்வதற்கும் செய்வதற்கும், செய்வதற்கு முன்னால் அமல் செய்வது, முன்னால் என்ன தேவை, அறிவு தேவை என்று இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு பாடத்தை கொண்டு வந்து அதற்கு ஆதாரமாக இந்த குர்ஆன் வசனத்தை தான் கொண்டு வருகிறார்கள். எதை? சூரத்து முஹம்மத் 19வது வசனத்தில், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள், உன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடு. அப்ப ஃபர்ஸ்ட்க்கு அல்லாஹ் தஆலா எதை சொல்கிறான், இல்மை அறிந்து கொள். இரண்டாவதுதான் அமலை சொல்கிறான், இஸ்திக்ஃபார். எனவே நமக்கு முதல் கடமை அல்லாஹ்வை அறிவது. நாம் உண்மையிலே அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வை அறிவதற்கு நாம் என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய சட்டங்களை அறிய முயற்சி செய்திருக்கிறோம், அது மறப்பதற்கில்லை. அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றி அறிவதற்கு என்ன முயற்சி செய்தோம்? எத்தனை அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை வகுப்புகளில் கலந்து கொண்டோம்? எத்தனை உலமாக்களிடம் சென்று எனக்கு அல்லாஹை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்டோம்? எந்த இடங்களில் போய் நாம் சுற்றுலாக்கள் செல்லுகிற நேரத்திலே காணக்கூடிய அற்புதமான காட்சிகளை வைத்து, மலைகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் இது போன்ற அற்புதமான படைப்புகளையும் பார்க்கிற நேரத்தில் இதை படைத்த அல்லாஹை பற்றி எத்தனை இடத்திலே சிந்தித்திருக்கிறோம் என்று கேட்டால் பெரும்பாலும் இல்லை. இப்ப அல்லாஹை தெரியாமல் அல்லாஹை எப்படி வணங்க முடியும் சகோதரிகளே? அல்லாஹை நமக்கு தெரியாது, எப்படி அல்லாஹை சரியாக வணங்குவோம், அல்லாஹுக்கு எப்படி சரியாக கட்டுப்படுவோம்? ஒரு நாட்டின் அதிபரை பற்றி நமக்கு தெரிந்தால்தான் அந்த அதிபருக்குரிய முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு நீதிபதிக்குரிய, ஜட்ஜுக்குரிய, ஜட்ஜை பற்றி அறிவிருந்தால்தான் ஜட்ஜுக்குரிய முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ கோர்ட்ஸ் என்று சொன்னால், நீதிமன்றம் என்றால் அதை பற்றி நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது. எனவே கோர்ட்ஸோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகளை எல்லாம் நாம் தேடுகிறோம். ஆனால் அல்லாஹை பற்றி எந்த அறிவும் இல்லை, அல்லாஹை வணங்குகிறோம். இதனால் தான் நம்மிடத்திலேயே வித்தியாசமான முரண்பாடுகளை பார்க்கிறோம். இப்போ குர்ஆன் இங்கே வந்து பயான் கேட்கிறோம், மாஷா அல்லாஹ், நிறைய செய்திகளை கேட்கிறோம், கேட்பதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ். வீட்டை போனால் அல்லாஹ் எவைகளை எல்லாம் தடுத்திருக்கிறானோ அது சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கும். உதாரணமாக இப்படியான மஜ்லிஸ்களில் உட்கார்ந்து விட்டு சென்றால் நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். ஏன், இங்கே ஓதப்படுவது என்ன, குர்ஆன்.
நினைவுபடுத்தப்படுவது யாரை? அல்லாஹ்வை. சூரத்துல் அன்ஃபால் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ்வை நினைவூட்டினால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். அவர்களிடம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். இதை நம்ம ஃபீல் பண்றோமா? இப்ப இந்த இடத்தில் வந்து வீட்டுக்கு சென்றால் இன்றைய தினத்திலாவது நம்மால் வளமையாக பார்க்கக்கூடிய சீரியலை அவாய்ட் பண்ண முடிகிறதா? இங்கு வந்து சென்றதற்கு பிறகு இல்லை, நான் சீரியல் பார்க்கக்கூடாது, அல்லது இந்த ஹராத்தை செய்யக்கூடாது, இந்த பாவத்திலே நான் ஈடுபடக்கூடாது, என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்விடம் நான் செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வு வந்து மாற்றம் வருகிறதா என்றால் இல்லை. பெரும்பாலும் ஒரு சிலர் இல்லாமல் ரஹிம ரப்பி ஒரு சிலரிடத்தில் அந்த மாற்றம் வருகிறது. ஆனால் பெரும்பாலானவர்கள் பயான் என்றால் நிறைய போறாங்க, மஷா அல்லாஹ் தபாரக்கல்லா, கிரௌடா நிறைய கிரௌட் இருக்கும். பெரிய ஒரு அறிவித்தலோடு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டால் நிறைய மக்கள் வருகிறார்கள். ஆனால் என்ன சேஞ்ச்? வாழ்க்கையில் என்ன மாற்றம்? வீட்டில் என்ன மாற்றம்? குடும்பத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? நம்முடைய நடத்தையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஒன்றுமில்லை. தேவை என்றால் உடுப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கலாம், ஆடையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு முஸ்லிம் பெண் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அந்நிய ஆணோடு தொடர்பாக இருக்கிறாள், காதல் என்ற பெயரிலோ அல்லது வேறு ஒரு பெயரிலோ தொடர்பாக இருக்கிறாள். அல்லாஹ்வை பற்றி தெரிந்த பிறகு அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? அதிலிருந்து அவள் விடுபட வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறாள், அல்லாஹ்வை பற்றி அவளுக்கு தெரிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? அவள் அதிலிருந்து விடுபட வேண்டும். ஒரு பெண் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வை பற்றி தெரிந்த பிறகு அந்த பெண் அதை விட வேண்டும். ஒரு முஸ்லிம் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறான், அல்லாஹ்வை பற்றி தெரிந்த பிறகு அவன் ஒழுங்காக தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக மாற வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? எல்லா பயானையும் கேட்கிறோம், எதையும் விடுவதில்லை, ஆனால் வளமையாக பேசிக் கொண்டிருக்கிற புறம் அப்படியே தான் இருக்கிறது. நாலு பேர் சந்தித்தால் புறம் பேசுவதை தவிர வேறொன்றும் கிடையாது. கோல் மூட்டி திரிவது என்பது யாரிடத்திலெல்லாம் அந்த பழக்கம் இருக்கிறதோ அவர்கள் விட்டது போலும் தெரியவில்லை, கோல் மூட்டிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இப்ப என்ன மாற்றத்தை நாம் அடைகிறோம் என்றால், மாற்றம் இல்லை. ஏன் மாற்றம் இல்லை என்றால், அன்புள்ள சகோதரிகளே, யாரை அல்லாஹ் என்று சொல்கிறோமோ அந்த அல்லாஹுவை பற்றிய சரியான புரிதல் நம்மிடம் கிடையாது. இப்ப ஆயத்துல் குர்சி எத்தனை பேருக்கு பாடம்னு சொல்லுங்க. இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரிகள்ல ஆயத்துல் குர்சி பாடமானவர்கள், மஷா அல்லாஹ், பெரும்பாலானவர்களுக்கு பாடம், சிலருக்கு பாடம் இல்லை. பாடம் இல்லாதவர்கள் பாடமாக்கி கொள்ளுங்க என்றால், ஒரு முஸ்லீம் எனக்கு ஆயத்துல் குர்சி தெரியாது என்று சொல்லக்கூடாது. அதிலும் ஸ்பெஷலா பெண்களை பொறுத்தவரையில், பெண்கள் இப்படியான விஷயங்கள்ல இயல்பில் ஆர்வம் உள்ளவர்கள். துவாக்கள், திக்ருகள், இப்படி ஷார்ட்கட்ல ஏதாவது செய்யக்கூடிய முறைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதில் ஆர்வம் உள்ளவர்கள் பெண்கள். எனவே பெண்கள் எனக்கு தெரியாது என்று ஒரு சந்தர்ப்பத்திலும் சொல்லக்கூடாது. அன்புள்ள சகோதரிகளே, சரி, ஆயத்துல் குர்சி தெரியும் என்று சொல்லக்கூடிய உங்களில் எத்தனை பேர் இதனுடைய பொருளை உணர்ந்திருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள் சொல்லுங்க பாப்போம். மஷா அல்லாஹ், 1, 2, 3, 4, 5 பரவாயில்ல, ஒரு 10 பேர்கிட்ட பொருள் பார்த்திருக்கிறீர்கள். இந்த பொருளை பார்த்ததோடு இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த ஆயத்துல் குர்சியினுடைய பொருள் என்ன என்று மீனிங் தர்ஜமத்துல் குர்ஆனில் பார்க்கிற அதே நேரத்தில் இது என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கலாம், எடுத்த எடுப்பில் அல்லாஹு தஆலா இதில் என்ன சொல்கிறான்? அல்லாஹு, அல்லாஹு என்று சொல்கிறான். அல்லாஹு என்பது அல்லாஹுடைய திருநாமங்களில் மிக பிரதானமானது. அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்கிறோமே, அந்த அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களில் மிக பிரதானமான திருநாமம் அல்லாஹ் என்பது. ஏன் பிரதானமான திருநாமம் என்றால், அல்லாஹுக்கு நிறைய பேர்கள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 99 மட்டுமல்ல, அல்லாஹுக்கு நிறைய பேர்கள் இருக்கின்றன. அந்த நிறைய பேர்களுள் 99 தான்
மனப்பாடம் செய்வதற்காக வேண்டி சிபாரிசு செய்யப்பட்டவை. அந்த 99 திருநாமங்களையும் நாம் எடுத்து பார்த்தால் அதிலே பிரதானமாக இருப்பது அல்லாஹ் என்ற பெயர். ஏனென்றால் மற்ற பெயர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எப்படி சொல்லுவோம் என்றால், அல்லாஹுடைய பெயர் ரஹ்மான் என்று சொல்லுவோம், அல்லாஹுடைய பெயர் ரஹீம் என்று சொல்லுவோம், அல்லாஹுடைய பெயர் அல் வதூத் என்று சொல்லுவோம், அல்லாஹுடைய பெயர் அல் ஜப்பார் என்று சொல்லுவோம். ஆனால் ரஹ்மானுடைய பெயர் அல்லாஹ் என்று சொல்வதில்லை, அல்ல ரஹீமுடைய பெயர் அல்லாஹ் என்று சொல்வதில்லை. இப்ப பிரதானமான பெயராக எந்த பெயரை அல்லாஹுக்கு வைத்திருக்கிறோம்? அல்லாஹ். அல்லாஹ் என்பது அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னாவில் மிக பிரதானமான பெயராக இருக்கிறது. அல்லாஹ் என்ற சொல் வணங்கி வழிபட தகுதியானவன் என்ற பொருளை தரக்கூடியது. அல்லாஹ் என்ற அந்த பெயருக்குரிய கருத்து என்ன? வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதுதான் நேரடியாக அதனுடைய கருத்து. இதனை அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு பின்னால் அடுத்தது என்ன சொல்கிறான்? லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை. அவனை தவிர வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள், என்ன போலியான கடவுள் நிறைய இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாற்று சமுதாயங்களில் உள்ளவர்களை நீங்கள் பார்த்தால், ஒவ்வொரு சமுதாயத்திலும் அவர்களுக்கென்று பல கடவுள்கள், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு குலத்திற்கும் என்று கடவுள்கள். இப்படி பல கடவுளர்கள், போலி கடவுளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே வணங்கி வழிபட தகுதியான கடவுள் யாரு? அல்லாஹ் மாத்திரம்தான். இது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் இந்த கொள்கை உறுதியாக இருக்க வேண்டும். எந்த கொள்கை? வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹ் தான். இப்ப வணங்கி வழிபட தகுதியான என்றால் என்ன? வணங்கி வழிபட தகுதியான கடவுள் என்று சொல்றோம். இப்ப வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் என்றால் என்ன மீனிங், என்ன பொருள்? இப்ப தொழுகைக்கு மாத்திரம்தான் அந்த கடவுளா, அல்லது நோன்புக்கு மாத்திரம்தான் அந்த கடவுளா, ஹஜ்ஜுக்கு மாத்திரம்தான் அந்த கடவுளா? இல்லை, எல்லா வணக்கங்களுக்கும் சொந்தக்காரன் அந்த கடவுள் தான். யாரு? அல்லாஹ். வணக்கம் என்றால் என்ன? என்ன வணக்கம் என்பது? யார் சொல்லுவீங்க? அல்லாஹ்வை நினைவு கூறுவது வணக்கம் என்பது. நிறைய பேர் உதாரணம் சொல்லுவாங்க, வணக்கம் என்றால் என்னன்னு கேட்டால் உதாரணம் தான் சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள். இப்போ அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது அரபில் என்ன சொல்லுவோம்? திக்ர். இது ஒரு வணக்கம். இன்னும் சிலர் தொழுகை என்று சொல்வார்கள். தொழுகை வணக்கமா? தொழுகை ஒரு வணக்கம், வணக்கத்தில் ஒன்று தொழுகை. வணக்கம் என்பது ஒரு பெரிய ஒரு பகுதியை உள்ளடக்கக்கூடிய ஒரு சொல். வணக்கம் என்றால் சுருக்கமாக அல்லாஹு தஆலா விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த வெளிப்படையான அனைத்து சொற்களுக்கும் செயல்களுக்கும் வணக்கம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த, உள்ளார்ந்த என்ன? மனசோடு சம்பந்தப்பட்ட வெளிப்படையான நம்முடைய உடம்பால் செய்யக்கூடிய சொல்கள் செயல்கள் இவை அனைத்துமே வணக்கம் என்று சொல்லப்படும். அன்புள்ள சகோதரிகளே, அப்ப அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடியது உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் ஈமானு பிதுன் வ சபுன் ஷுபா. ஈமான் 70 மேற்பட்ட கிளைகளை உடையது. அதிலே ஆக உயர்ந்தது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். ஆக கீழான நிலையில் உள்ளது வழியிலே மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை கண்டால் அகற்றி விடுவது. இப்ப நீங்க போறீங்க, பயன் முடிந்து போகும்போது பாதையில் ஒரு மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் கிடக்கிறது, அதை எடுத்து அல்லாஹ்வுக்காக ஓரத்தில் போடுகிறீர்கள். இது என்னது? இபாதத். இவ்வாறு நீங்கள் செய்தது இபாதத். அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அகீக ஸதகா. உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் செய்வது சதகா என்றார்கள். அப்ப நம்முடைய சகோதரனை பார்த்து உண்மையாக, இப்ப சிலர் புன்முறுவல் செய்வாங்க அப்படின்னா உள்ளத்தில முழுக்க நயவஞ்சகமும் நஞ்சும் இருக்கும், உதட்டில சிரிப்பும். அதல்ல,
உள்ளமும் உதடும் ஒன்றாக சிரிப்பது, இதுதான் புன்முறுவல். இப்படி ஒரு சகோதரனை பார்த்து நீங்கள் சிரிப்பது என்னது? சதகா என்ன? இபாதத். அது ஒரு இபாதத். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஃபி லுக்மதி அஹதிக்கும் சதகா, அதாவது உன்னுடைய மனைவியின் வாயில் நீ ஒரு கவளம் உணவை ஊட்டி விடுவதும் சதக்கா என்று சொன்னார்கள். இப்ப மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கிறது ஒருவர் அல்லாஹ்வுக்கா என்று கொடுத்தால் அதுவும் இபாதத். இபாதத்திலே மிக உயர்ந்த இபாதத் என்ன? இபாதத்திலே மிக உயர்ந்தது எது சொல்லுங்க? துஆ. இபாதத்தில் மிக உயர்ந்த இபாதத் துஆ. உள்ளம் பேசும். அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப், உன்னால் தான் முடியும், என்னால் முடியாது என்று சொல்லக்கூடிய நிலை துஆவில் தான் இருக்கிறது. அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் இருக்கிறானே அவன் தான் உண்மையில் வணங்கி வழிபட தகுதியானவன். உண்மையில் வணங்கி வழிபட தகுதியானவன் என்றால் இப்போது பார்த்தோம் ஆகப்பெரிய இபாதத் எது? துஆ. அப்ப யாரிடம் துஆ கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடம் தான் துஆ கேட்க வேண்டும். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் துஆவுக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நேர்ச்சி செய்வது ஒரு இபாதத். நேர்ச்சிக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. குர்பானி கொடுப்பது ஒரு இபாதத். குர்பானி கொடுப்பதற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த கலிமாவை சொல்ற மக்கள் தானே தர்காக்கள்ல போய் நேர்ச்சி செய்கிறார்கள், அங்குள்ள அவுலியாக்களுக்காக குர்பானி கொடுக்கிறார்கள், அறுத்து பலியிடுகிறார்கள், அவர்களிடம் போய் துஆ கேட்கிறார்கள். என்ன காரணம்? கலிமாவுக்கு பொருள் தெரியவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னு கேட்டால் இஸ்லாத்தின் முதலாவது கலிமா. என்ன கருத்துன்றா வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறது என்ன? இல்ல அது வேற இது வேறன்னு சுத்துவாங்க. மக்களுக்கு கலிமாவின் பொருள் புரியவில்லை. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹு, அல்லாஹ் இருக்கிறானே, லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர உண்மையில் வணங்கி வழிபட தகுதியான கடவுள் வேறு யாரும் இல்லை. ஏன் அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கி வழிபட தகுதியான கடவுளாக இருக்கிறான் என்பதற்குரிய காரணத்தை பின்னால் சொல்கிறான். புரியுதா? அல்லாஹ்தான் வணங்கி வழிபட தகுதியானவன். ஏன் அல்லாஹை மாத்திரம் நாம் வணங்க வேண்டும்? ஜீசஸை, ஈசா அலி இஸ்லாம் அவர்களை வணங்கக்கூடாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கக்கூடாது, அபூபக்கரை உமரை ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வணங்கக்கூடாது, அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வணங்கக்கூடாது, மனிதர்களை வணங்கக்கூடாது, மரங்களை வணங்கக்கூடாது, கற்களை வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது. யாரை மாத்திரம் வணங்க வேண்டும்? அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் நம்முடைய தலை சாய்க்கப்பட வேண்டும். அல்லாஹ் ஒருவனை நோக்கி மாத்திரம்தான் நம்முடைய கைகள் உயர்த்தப்பட வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் நாம் அறுத்து பலியிட வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரமே நாம் நேர்ச்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரமே நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரமே நம்முடைய அனைத்து வணக்கங்களையும் செய்ய வேண்டும் என்பதுதான் அர்த்தம். ஏன் அல்லாஹுக்கு மாத்திரம் அந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் அடுத்தது என்ன சொல்லுது? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹு தஆலா அல் ஹய் அல் கய்யூம். என்ன ஹய் என்றால்? உயிரோடு இருப்பவன். என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல் கையூம் என்றால் அல்லாஹு தஆலா அடுத்தவர்கள் மீது தேவையற்றவன். அல் கையூம் என்பது அல் ஹய்யுக்குள்ள வந்திருது, நிலைத்திருப்பவன் என்பது. கையூம் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அடுத்தவர்களிடத்தில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. மலக்குகளுடைய தேவை அல்லாஹுக்கு கிடையாது, நபிமார்களுடைய தேவை அல்லாஹுக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய காரியங்களை எல்லாம் தானே செய்யக்கூடியவன். இதை சமத் என்ற வார்த்தையும் வலியுறுத்துகிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு சமத் என்பது. அல்லாஹ் அடுத்தவர்களில் எந்த தேவையும் அற்றவன்.
சூரத்து ஜாரியாத் 56வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அடுத்த வசனம் சொல்றான், மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின் வலா உரீது அன் யுத்இமூன். மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது எதற்காக? என்னை வணங்குவதற்காக. அவர்களிடம் நான் உணவை எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் எனக்கு சாப்பாடு தர வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிற முறையை பாருங்கள். நம்மிடம் தேவையுள்ள ஒருவன் கடவுளாக இருக்க முடியுமா? சிலையை செய்கிறோம், அதில் போய் ஏதாவது பறவைகள் மிருகங்கள் அழுக்க ஏற்படுத்தினால் அதை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. யாராவது உடைத்தால் அதை நிமிர்த்தி கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த மனிதர்கள், இவர்கள் நம்மில் தேவை உள்ளவர்கள். மரணித்த பிறகு எந்த சக்தியும் அற்றவர்கள், அவர்கள் உயிரற்றவர்கள், மரணித்தவர்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கி வழிபட தகுதியானவன். ஏன்? அவன் உயிரோடு இருப்பவன். மரணித்த எவனுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் கிடையாது, மரணிக்க கூடிய எவனுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மரணித்த எவருமே வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல, மரணிக்க கூடிய எவருமே வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் கிடையாது. அப்ப மரணித்தவர்களிடம், மரணிக்க கூடியவர்களிடம் போய் நாம் நம்முடைய தேவைகளை கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். அன்புள்ள சகோதரிகளே, அதே போன்று கடவுளாக இருப்பவன் அடுத்தவர்களில் தேவையற்றவனாக இருக்க வேண்டும். அல் கையூம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் அவனை பற்றி, என்ன என்றால் சிறு தூக்கம், நெப்புன்னு சொல்வார்கள், சிறு தூக்கம். நௌம் என்றால் ஆழ்ந்த உறக்கம். அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் வராது, ஆழ்ந்த உறக்கமும் வராது. பாருங்க, அல்லாஹ்தான் வணங்கி வழிபட தகுதியானவன், அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவனுக்கு மௌத்தே கிடையாது, அல்லாஹ் எப்போது மௌத்தாகாதவன். அதே போன்று அல்லாஹ்வுக்கு அடுத்தவர்கள் மீது எந்த தேவையும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு தூக்கமும் கிடையாது, சிறு தூக்கமும் கிடையாது. அன்புள்ள சகோதரிகளே, இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொண்டாலேயே அல்லாஹ்வை ஒரு மனிதன் சரியான முறையில் வணங்க ஆரம்பிப்பான். எதற்கு நமக்கு கடவுள் தேவை? நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், நம்முடைய கஷ்டங்களை நாம் முறையிட வேண்டும், நம்முடைய செயல்களுக்கு கூலி தர வேண்டும். இப்படியான ஒருவன் தான் நமக்கு கடவுளாக இருக்க வேண்டும். நம்மை விட பலவீனமானவர்கள் நமக்கு கடவுளாக இருக்க முடியுமா? நம்மை போன்று ஈக்குவலானவர்கள் கடவுளாக இருக்க முடியுமா? இப்ப நீங்கள் என்னை கடவுளாக எடுப்பதாக இருந்தால் நீங்களே கடவுளாக இருந்து விட்டு போகலாம் தானே? என்ன, நான் ஒரு நல்ல பக்தியான மனிதன் என்பதற்காக வேண்டி என்னிடம் வந்து என்னால் செய்ய முடியாத உதவிகளை எல்லாம் என்னிடம் கேட்பது, என்னால் செய்ய முடியாத உதவியை உங்களுக்கு என்னால் செய்ய முடியுமா? முடியாது. அல்லது நான் மௌத்தான பிறகு என்னுடைய கபரை கட்டி என்னிடம் வந்து துவா செய்வது எனக்கு கேட்குமா? நான் மிகப்பெரிய ஒரு அல்லாமாவாக, ஒரு அவுலியாவாக இருந்தாலும் மௌத் என்பது எனக்கு உள்ளது தானே? மௌத்தாகும் போது உங்களுடைய மௌத்தும் என்னுடைய மௌத்தும் வித்தியாசப்படுமா? நிச்சயமாக நம்முடைய மரணங்கள் வித்தியாசப்படாது. நீங்கள் மௌத்தானால் உங்களுக்கு என்ன நிலையோ அதே நிலைதான் எனக்கும். கேள்வி எனக்கு கேட்கப்படும், நல்லவராக இருந்தால் எனக்கும் கபர் விசாலமாக்கப்படும், உங்களுக்கும் கபர் விசாலமாக்கப்படும். கெட்டவராக இருந்தால் எனக்கும் கபர் நெருக்கப்படும், உங்களுக்கும் கபர் நெருக்கப்படும். அப்ப என்ன, எப்படி நீங்கள் மௌத்தான பிறகு கடவுளாக ஆக்குவீர்கள்? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பள்ளிவாசல் கூட கிடையாது. ஆரம்பத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜிதுகளை போய் பாருங்கள், எல்லா மஸ்ஜிதிலும் ஏதோ ஒரு கபர் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த மஸ்ஜிதுகளிலே அந்த கபர்களை ஏன் கட்டினார்கள்? அதிலே உள்ளவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் உயிரோடு இருக்கும் போது. எனவே மௌத்தான பிறகு அவர்களிடம் போய் நின்று துவா கேட்கிறார்கள். இன்றைக்கும் பார்க்கிறோம், தொழுது விட்டு பள்ளிக்குள்ளே நின்று தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவில் என்ன ஓதுகிறார்கள்? இய்யாக்க நஅபுது வஇய்யாக்க நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று அங்கே சொல்லிவிட்டு வந்து வெளியே வரும்போது கபர் இருக்கிறது நின்று அவருடைய பேரை சொல்லி எங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வையுங்கள் துவா கேட்பதை பார்க்கிறோமா இல்லையா? இப்ப என்ன நிலை இது? அல்லாஹ்வை இழிவுபடுத்துவதா இல்லையா இது? இய்யாக்க நஅபுது வஇய்யாக்க நஸ்தயீன் என்று சொல்லிக்கொண்டு
அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லிக் கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் நின்று துவா கேட்கிறோமாக இருந்தால் நிச்சயமாக நம்மை விட அறிவியல்கள் மடையர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹை அறிமுகப்படுத்தவில்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்றைக்கு நமக்கு போலீஸ்காரனை தெரிகிறது, உயர் அதிகாரியை தெரிகிறது, ஏரியாவில் உள்ள திருடனை தெரிகிறது, ரவுடியை தெரிகிறது, ஆனால் அல்லாஹை தெரியாது. அல்லாஹை தெரியாமல் இருக்கிற நம்மிடம் போய் அவுலியாக்களை பற்றி நிறைய பேசினார்கள், அவர்களுடைய சிறப்புகளை சொன்னார்கள். அவர்களுடைய சிறப்புகள் இல்லை என்று நாம் சொல்லவில்லை, நல்ல மனிதர்களுக்குரிய சிறப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் தான் நாம் என்ன சொல்கிறோம், நல்ல இமாம்களாக இருந்தவர்கள், சிறந்த மனிதர்களாக இருந்தவர்களுடைய பெயர்களை சொல்லும் போது என்ன சொல்றோம், சஹாபாக்களாக இருந்தா ரதியல்லாஹு அன்ஹு என்கிறோம், அதற்கு பிறகு உள்ளவர்களாக இருந்தால் ரஹ்மத்துல்லாஹி அலை ரஹிமஹுல்லா, இன்றைக்கு முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய பெயரை சொல்லும் போது என்ன சொல்றோம், ரஹிமஹுல்லா. ஏனென்றால் அவருக்குரிய சிறப்பு இருக்கிறது, அவருக்கு சிறப்பு இருக்கிறது என்பதற்காக அவர் கடவுளாக முடியுமா, பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவராக முடியுமா, பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க கூடியவராக முடியுமா? சொல்லிவிட்டோம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய நாய் என்பது யாரும் கிடையாது. ஏன் அல்லாஹுவை வணக்கத்திற்குரிய நாயனாக நாம் எடுக்க வேண்டும் என்றால், அவன்தான் ஹை, அவன்தான் கையும், அவனுக்கு லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌம், தூக்கமும் வராது, சிறு தூக்கமும் வராது. எனி டைம் 24 மணி நேரமும் நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கலாம், உங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நீங்கள் அழைத்துக் கொண்டே இருக்கலாம், அவன் செவிமடுத்துக் கொண்டே இருப்பான், உங்களுடைய அழைப்புக்கு பதில் தந்து கொண்டே இருப்பான். யாரிடமும் அவன் பெர்மிஷன் கேட்க வேண்டிய, அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், அவன் அல் கையூம், அவன் தன்னுடைய தேவைகளை தானாகவே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவன். மற்றவர்களிடத்தில் போய் கேட்க வேண்டுமாக இருந்தால்தான் அவன் வெயிட் பண்ண வேண்டும். எனவே அல்லாஹ் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருப்பதற்கு பிரதானமான காரணத்தை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹுக்கே சொந்தம். அல்லாஹு அக்பர். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹுக்கே சொந்தம். இந்த வசனத்தை யாராவது உட்கார்ந்து சிந்தித்திருக்கிறீர்களா? சொல்ல மட்டும், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இந்த வசனத்தை சிந்தித்திருந்தாலே நம்முடைய ஈமான் எங்கேயோ இருந்திருக்கும். அல்லாஹ் என்றால் நம்முடைய உள்ளத்தில் பயம் வரும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்கிற ஆசை வரும். அன்புள்ள சகோதரிகளே, ஊருக்குள்ள உள்ள ஒரு பெரிய பணக்காரர் வருகிறார் என்று சொன்னால் நமக்கு பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்கும். எல்லோருமே வித்தியாசமாக பார்ப்போம். இந்த இடத்தில் ஒரு பயான் பண்ணுவதை விட இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு பணக்காரர் வந்துட்டார், அவருக்கு ஒரு தனி ஸ்பெஷல் பார்வை இருக்கும். ஒரு வசதியானவர், ஒரு நல்ல பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன், அவரோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்றேன். இது சும்மா சொல்லுவேன், சொல்றதிலே எனக்கு ஒரு பெருமை. ஒரு பெரிய பணக்காரனோடு, ஒரு செல்வந்தனோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்வதிலேயே பெருமை. இப்போ சப்போஸ் எனக்கு பில்கேட்ஸோடு தொடர்பு இருந்தால், பில்கேட்ஸ்ன்றது இந்த மைக்ரோசாஃப்ட் என்ற கம்பெனியுடைய ஓனர், உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரர்களில் முக்கியமான ஒருவர். இப்போ நான் வந்து சொல்றேன், எல்லோருக்கும் தெரியும், எனக்கு கூட்டு வரவங்களுக்கு தெரியும், பில்கேட்ஸோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது. அறிமுகப்படுத்தக்குள்ள என்ன செய்வாங்க என்றால், ஒரு மேடையில் பேசும்போது இன்னார் இன்னார் சொல்லிட்டு இவருக்கும் பில்கேட்ஸுக்கும் இடையில ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன், பில்கேட்ஸ் பணக்காரன். என்ன பணக்காரன் பில்கேட்ஸ்? ஒரு குறிப்பிட்ட சொத்து தான் பில்கேட்ஸ். இங்கே முதல்வரோடு, தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு தொடர்பு, தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு நெருக்கமான தொடர்பு என்றால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒன்று ஏற்பட்டது போல உணர்வு வரும். அன்புள்ள சகோதரிகளே, மன்மோகன் சிங்கோட தொடர்பு என்றால் அதிர நிலைமை வேற, பராக் ஒபாமாவோட தொடர்பு என்றால் இன்னும் நிலைமை வேறு. இவர்களுக்கெல்லாம் என்ன சொந்தமாக இருக்கிறது? உண்மையில் ஏதாவது சொந்தமாக இருக்கிறது அவர்களுக்கு? எதுவுமே கிடையாது. ஆனால் நாம் நினைக்கிறோம் இவர்களுக்கு இதெல்லாம் சொந்தம் என்று. இவர்களுக்கு இது சொந்தமாக இருக்கிறது என்பதனால் நம்முடைய மனதில் அவர்களுடைய பெயரை கேட்கும் போது ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்படுகிறது. உண்மையிலே அல்லாஹ் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த்,
வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கு தான் சொந்தம். நான் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு. நீங்க யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. இந்த பூமி அல்லாஹ்வுக்கு. மலைகள், ஆறுகள், கடல்கள், தங்கங்கள், வெள்ளிகள், பெட்ரோல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். உண்மையான சொந்தக்காரன் அல்லாஹ் காண்பிக்கிறான். நாம் சேர்த்து வைத்திருக்கிறது ஒரே டைம்ல அழித்து விடுகிறோமா இல்லையா? சில நேரங்கள் அப்படி அல்லாஹ்வு தஆலா ஏற்படுத்தி காட்டுகிறானா இல்லையா? பூமி அதிர்ச்சி என்று ஏற்படுகிறது, பூகம்பம். பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட உடன் என்ன நடக்கிறது? சொத்துக்கள் எல்லாம் பூமிக்குள்ள போகுது. பெரும் பெரும் கோடி சுவர்களாக இருந்தவர்கள் வெறுங்கையோடு வீதியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையில் எதுவும் சொந்தமில்லை. இன்றைக்கு உங்களிடம் இருக்கிற ஒன்றுமே வல்லாஹி உங்களுக்கு சொந்தமில்லை சகோதரிகளே. உங்களிடத்தில் நிறைய நகை இருக்கலாம், உங்களிடத்தில் நிறைய நிலம் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் உண்மையில் சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். இப்ப நம்மிடம் கொஞ்சம் சொத்து இருக்கிறது என்பதற்கு, ஒரு பெரிய வீடு இருக்கிறது என்பதற்கு, ஒரு பெரிய கார் இருக்கிறது என்பதற்கு இவ்வளவு பெருமை என்றால், இந்த உலகங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரனான ரப்புக்கு எவ்வளவு பெருமை இருக்கும்? அந்த ரப்போடு நமக்கு தொடர்பு என்று சொன்னா எவ்வளவு கண்ணியம் வர வேண்டும்! ஒரு மூமினுக்கு எவ்வளவு இஸ்ஸத் வர வேண்டும்! எனக்கு அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கிறது. எத்தனை பேர் இதில் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம், நிறைய பேர் காண்பிக்க வெட்கப்பட்டிருக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கிறோம், தொழுகை நேரம் வருகிறது, அந்த இடத்துல ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து விட்டு அல்லது அந்த இடத்திலேயே தொழுவதற்கு வெட்கப்படுகிறோம். ஏன் தொழுவது? யாருக்கு? எனக்கு என்னுடைய ரப்போடு தொடர்பு இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அந்த தொழுகை. ஆனால் ஆபரேஷன் தியேட்டரிலே அல்லது ஐசியூவிலே நீங்கள் நிற்கிற போது ஒரு மிக முக்கியமான கால் வந்தால் ஆன்சர் பண்ணுவீர்களா மாட்டீர்களா? மிக முக்கியமான கால் என்று நீங்கள் நினைப்பதை ஆன்சர் பண்ண சில நேரம் அந்த ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் கால் பண்ணுவார் உங்களுக்கு, உடனே ஆன்சர் பண்ணுவீங்க. என்னது? அவர் கால் பண்ணி விட்டார். ஆனால் அல்லாஹ்வுடைய கால் அதான் கேட்டுவிட்டது, நேரம் வந்து விட்டது, அல்லாஹ்வோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது என்று காண்பிப்பதற்கு வெட்கப்படுகிறோம். ஏர்போர்ட்டிலே வெட்கப்படுகிறோம், பஸ் ஸ்டாண்டிலே வெட்கப்படுகிறோம், ஸ்டேஷனிலே வெட்கப்படுகிறோம், ட்ரெயினிலே வெட்கப்படுகிறோம். எத்தனை பேர் ட்ரெயினிலே உட்கார்ந்து தொழுகிறார்கள் பார்த்திருக்கிறோம். ஃபஜ்ர் நேரத்தில் போகிறோம், ஃபர்தானிந்த பெண்களை பார்க்கிறோம், தாடி வைத்த ஆண்களை பார்க்கிறோம், முஸ்லிம் குடும்பங்களை பார்க்கிறோம். ஃபஜ்ருடைய நேரம் சூரிய உதயத்தோடு முடிந்து விடுகிறது. ட்ரெயினிலே உட்கார்ந்து தொழுவதற்குரிய வழிகாட்டிலே அல்லாஹ் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தந்திருக்கிறான். எத்தனை பேர் தொழுகிறோம் என்றால் இல்லை வெட்கம். முன்னால் உட்கார்ந்து இருக்கிற அவர்கள் என்ன நினைப்பார்களோ. ஆனால் அதே நேரத்தில் பாருங்க, போலி கடவுளை கும்பிடுகிற, போலி கடவுளை வணங்குகிற அந்த மக்கள் அவர்களுடைய அந்த மந்திரங்களை எடுத்து அந்த நேரத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். நமக்கு அல்லாஹ்வை தெரியாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் என்பதை ஒரு மூமின் சரியான முறையில் புரிந்து கொண்டால் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதுவும் செய்வான். இப்ப தேர்தல் காலம், ஒருவர் எம்பியாக வந்தால் நமக்கு இதெல்லாம் நடக்கும் என்று தெரியும் போது எவ்வளவு வள்ளி கொடுக்கிறார்கள் தெரியுமா? ஒரு வேட்பாளர் அவருடைய தொகுதியில் நின்று போட்டியிட்டு ஜெயிப்பதற்கு அல்லது தோற்பதற்கு குறைந்தது ஒரு 10 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். 10 கோடி மக்கள் தான் கொடுப்பாங்க பெரும்பாலும். ஏன் கொடுக்கிறாங்க என்றால், இவர் எம்பி ஆகி விட்டால் நமக்கு அதை போட்டு கொடுப்பார், இதை போட்டு கொடுப்பார், அது கிடைக்கும், இது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அப்படி கொடுக்கிறார்கள். என்றால் இவர்களை நம்புகிறார்கள். ஆனால் உண்மையான ரப் எப்படிப்பட்டவன்? லஹு அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னைக்கு நைட்ல நீங்க சும்மா ஒரு இடத்துல குவைத்தான் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து இதை திரும்ப திரும்ப சொல்லி யோசிச்சு பாருங்க, சிந்தனை செய்து பாருங்க. அல்லாஹ் தான், அல்லாஹ் அவனுக்குத்தான் வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் சொந்தம். இதை திரும்ப திரும்ப நீங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய உள்ளத்தில் உங்களை அறியாமலேயே ஒரு கவலையும், ஒரு இவ்வளவு காலத்தையும் மிஸ் பண்ணி விட்டோமே என்கிற ஒரு ஆதங்கமும் ஏற்படும். இன்னும் நீங்கள் ஆழமாக யோசித்தாலும் உங்களுடைய கண்கள் கலங்கும். அதான் அல்லாஹ்வை தனிமையிலிருந்து சிந்தித்து கண்கள் கண்ணீர் சிந்திய மனிதன் என்கிற பட்டியலில் நாமும் சேர்ந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா, அல்லாஹ், லா இலாஹ இல்லாஹு. ஏன் லா இலாஹ இல்லாஹு? அல் ஹய், அவன் உயிரோடு இருப்பவன். அல் கையூம், அடுத்தவர்களில் தேவையற்றவன், சுயமாக தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன். லஹு மா லா தஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ தூக்கமோ இல்லை. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தம். அது மட்டுமல்ல, மறுமையை பற்றி சொல்கிறான் அடுத்ததாக.
என்னது? மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنி, மறுமையிலே அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடம் பேசுவதற்கு யாருக்கு தான் முடியும் என்று கேட்கிறான். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்வுடைய யாரும் போய் பேச முடியாது. ஏன்? அவன் மாலிக் யௌமித்தீன். என்ன மாலிக் யௌமித்தீன் என்றால், தீர்ப்பு நாள், அந்த மறுமை நாளின் அரசர் அவன் தான். அல்லாஹு தஆலா சொல்றான் குர்ஆனிலே, வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மஹ்ஷரிலே எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஆதம் அலி இஸ்லாம் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் வாழ்ந்த எல்லோருமே எழுப்பப்படுவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா வருவான். அவனுடைய அர்ஷை எட்டு மலக்குகள் சுமந்து கொண்டு வருவார்கள். அல்லாஹுடைய அர்ஷை எட்டு மலக்குகள் சுமந்து கொண்டு வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த எட்டு மலக்குகளில் ஒருவரை பற்றி சொல்வதற்கு அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்தான் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த எட்டு மலக்குகளில் ஒருவர் எப்படி இருப்பார் என்றால், அவருடைய காது சோனை இந்த பகுதி இதற்கும் தோல் புஜத்திற்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? 700 வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவு தூரம். அல்லாஹு அக்பர். அவருடைய அந்த ஒரு மலக்குடைய அளவு எப்படினால், அவருடைய காது சோனைக்கும் தோல் பட்டைக்கும் இடைப்பட்ட தூரம் 700 வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு தூரம். அப்படி அந்த மலக்குகள் அரிசை சுமந்திருக்க அல்லாஹு தஆலா வருவான். மலக்குகள் எல்லோரும் சஃபன் சஃபா, சஃபன் வரிசை வரிசையாக நிற்பார். அப்படி வந்த உடனே அல்லாஹ் கேட்பான், ஐன முலுக்கு துன்யா, உலகத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லோரும் எங்கே? இப்ப ஆட்சி கிடைத்து விட்டால் எவ்வளவு திமிர் பிடித்து அலைகிறார்கள். அதை செய்வேன், இதை செய்வேன், அந்த நாட்டுக்கு பொருளாதார தடை விதிப்பேன், இந்த நாட்டுக்கு பொருளாதார தடை விதிப்பேன், அந்த நாட்டை அடிப்பேன், இந்த நாட்டை அடிப்பேன். நடக்கிறதா இல்லையா? இன்றைக்கு இதுவரைக்கும் சிரியாவின் அதிபராக இருந்த மிக மோசமான ஒரு கொடுங்கோலன் பஷாருல் அசத் என்று சொல்லக்கூடிய அந்த பஷார் முஸ்லீம்களை இன்றைக்கும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான். முஸ்லீம்கள் சாப்பிட முடியாத அளவுக்கு நிலைமையை உருவாக்கி சில பிரதேசங்களில் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நம்முடைய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் எதை சாப்பிட்றாங்க தெரியுமா? எதை? பூனைக்கறி சாப்பிடுறாங்க, நாய் சாப்பிடுறாங்க. அல்லாஹ் இர்ஹம்ஹும். அந்த அளவுக்கு நிலைமையை மோசமாக்கி வைத்துக் கொள். உலக நாடுகளை சொல்லுது, நிறுத்து நிறுத்து, நிறுத்த மாட்டேன், நான் நினைத்ததைத்தான் செய்வேன் என்று திமிர் பிடித்து அலைகிறான். அமெரிக்கா அப்படி செய்யும். அப்பப்ப ஈராக்ல போய் நின்று அடித்தது, ஆப்கானிஸ்தானத்தில் வந்து நின்று அடித்தது, திரும்பி போ என்று சொன்னால் இல்லை, நான் தான் சர்வதேச போலீஸ்காரன், நான் நினைத்ததை செய்வேன் என்று சொன்னான். இப்படியான ரவுடிகள் எல்லாம், இப்படியான தங்களை பெரிதாக நினைத்த போலீஸ்காரர்கள் எல்லாம் அங்கே நிற்கும் போது அல்லாஹ் கேட்பான், ஐன முலுக்கு துன்யா, ஐனல் ஜப்பாரூன், ஐனல் முஜக்கபிரூன், பெருமை அடித்தவர்கள் எல்லோரும் எங்கே? ஆட்சியாளர்கள் என்று மமதை கொண்டவர்கள் எங்கே என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், வஹஷஅத்தில் அஸ்வாது லிர்ரஹ்மான், எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆயி, எல்லாருமே அப்படியே சைலன்ஸ் ஆயிடுவாங்க, யாரும் அசைய மாட்டார்கள். அப்படி பேச வேண்டுமாக இருந்தால் மிக ரகசியமாகத்தான் அவர்கள் பேசிக் கொள்வார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹோடு யாருக்காவது பேச முடியுமா? யாருக்கு முடியாது? யாருக்கு முடியும்? யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறானோ அவருக்கு மாத்திரம்தான் முடியும். என்ன அதிகாரம், என்ன ஆற்றல்! இப்படியான அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட பெருமை என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும் சகோதரிகளே. அழிந்து போகக்கூடிய, மரணித்து போகக்கூடிய, தங்களுக்கு தாங்களே எந்த உதவியும் செய்து கொள்ள முடியாதவர்களை கடவுளர்களாக ஆக்கிக்கொண்டு அவர்களுக்காக வேண்டி படையல்களையும், அவர்களுக்காக வேண்டி நேர்ச்சைகளையும், அவர்களுக்காக வேண்டி வணக்கங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இப்படி கோடிக்கணக்கான மக்களை பார்க்கிற போது அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதே என்று நினைத்து நினைக்கும் போதே நமக்கு கண்ணீர் வர வேண்டும். அல்லாஹ் அதற்கு எனக்கு அருள் பாலித்திருக்கிறான் என்பதை நினைக்கும் போது நம்முடைய உடம்பெல்லாம் புல்லரித்து போய் நிற்க வேண்டும். நிற்கிறதா என்பதுதான் இங்கே உள்ள கேள்வியாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி மக்கள் ஓடுவார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடம் பேசுங்கள் என்று சொல்வார்கள்.
நீங்கள் தான் முதல் மனிதர் என்று சொல்லுவார்கள். ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், என்னால் முடியாதப்பா, நீங்கள் நூகிடம் போய் பாருங்கள் என்று. மக்கள் நூஹ் அலி இஸ்லாம் அவர்களிடம் ஓடி போய் கேட்பார்கள். நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் முதல் தூதர் தான், ஆனால் அல்லாஹோடு பேச எனக்கு முடியாது, நீங்கள் மூசா இப்ராஹிமிடம் செல்லுங்கள். மக்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடம் சென்று சொல்லுவார்கள், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் அதற்கு தகுதியற்றவன், நீங்கள் மூசாவிடம் செல்லுங்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் போக அவர்கள் ஈசாவிடம் அனுப்புவார்கள். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் நபிகள் நாயம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்களிடம் அனுப்புவார்கள். நபிகள் நாயம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் உடனேயா அல்லாஹ் என்று ஆரம்பிப்பார்களா? இல்லை. நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மக்களை சொல்லுவார்கள், அனலஹா அனலஹா, நான் தான் அதற்குரியவன், வாருங்கள் என்று சொல்லி அரசுக்கு கீழே சுஜூதில் விழுவார்கள். அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே சுஜூதிலே விழுவார்கள். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக் இஸ்அல் துத இஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே உன்னுடைய தலையை உயர்த்து, நீ கேள் தரப்படும், நீ கேள் தரப்படும், நீ பரிந்துரை செய், ஷஃபாஅத் செய், உன்னுடைய ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். அதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தலையை நிமிர்த்தி அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்வார்கள். மன் அல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇஸ்னி, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்விடம் யார்தான் பரிந்துரை செய்ய முடியும், பேச முடியும்? அப்படியான அல்லாஹ், எனவேதான் அவனை நாம் வணங்க வேண்டும், எனவேதான் வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுளாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அடுத்தது என்ன சொல்கிறான், يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவர்கள் முன்னால் செய்தவைகளை எல்லாம் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நாம் முன்னால் செய்த எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ப நம்ம சில தவறுகள் செய்திருப்போம், யாருக்காவது தெரிந்திருக்கும் என்று தெரிந்தால் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் சங்கடமாக இருக்குமா இல்லையா? ஒரு மனிதன் ஒரு அசிங்கமான ஒரு தவறை செய்கிறான், அதை யாரோ பார்த்து விட்டார், பார்த்தவரை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையா? அல்லாஹு தஆலா நாம் செய்த அத்தனையும் அறிந்தவனாக இருக்கிறான், பின்னால் செய்யக்கூடியவைகளையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹுடைய அறிவு, அல்லாஹுடைய அறிவு அன்புள்ள சகோதரிகளை சாதாரணமானதல்ல, மிக விசாலமானது. ஒரு மரத்திலிருந்து இலை விழுந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். கண்கள் இமை அசைப்பதையும் அல்லாஹ் அறிவான், உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான். நம்முடைய மனதில் இப்ப என்னென்ன ஓடித்திருக்கோ அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், மறைக்க முடியாது. இப்படியான ஒருவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டால் பாவம் செய்வோமா? தவறு நடக்குமா? தவறு நடந்தால் கூட அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்க முடியுமா? உடனே வெட்கம் வரும். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கப்படி செய்து விட்டேனே என்று வெட்கம் வரும். வெட்கம் வந்தால் அழுகை வரும். அவனிடம் போய் மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ்வை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் நினைத்ததை எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் நினைத்ததெல்லாம் செய்கிறோம். யாராவது சுட்டி காட்டினால் கூட நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நியாயப்படுத்துவதில் தான் கவனமாக இருக்கிறோம். சில பிள்ளைகள் தப்பு செய்வார்கள், வீட்டில் தட்டி கேட்டால் உங்களை தெரியாதான்னு தாய் தந்தையிடம் திருப்பி கேட்பார்கள். அல்லது ஸ்கூல்ல மாணவர்கள் தப்பு பண்ணுவார்கள், ஆசிரியர்கள் கேட்டால் ஆசிரியர்களை மாறி மாணவர்கள் கேட்கிற நிலை. பயம் பண்றவங்க ஏதாவது ஒன்றை சொல்லுவாங்க, உட்கார்ந்திருக்கிறவங்க கேட்டுட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்க, அவரை தெரியாதான்னு கேட்டு போவாங்க. என்றால் தவறை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்ட ஒரு மனிதன் என்ன முடிவோடு இருப்பான் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நான் மாறு செய்து விடக்கூடாது, அதுதான் அவனுடைய உணர்வாக இருக்கும். உமர் அலி அல்லாஹ்வுடைய காலத்தில் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும் போது அவர்கள் என்ன செய்வாங்க என்றால், யாருக்கும் தெரியாமல் ஒரு சாதாரண மனிதரை போன்று ஊருக்குள்ள சுற்றி வருவார்கள். அப்படி வரும்போது ஒரு வீட்டிலே வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்கிறது, கொஞ்சம் நின்று பார்க்கிறார்கள், ஒரு பெண் ஒரு பாடல் பாடுகிறார். பெண்
இருளும் சூழ்ந்து கொண்டது. ஃபவல்லாஹி லவுல்லாஹு துக்ஷா அவாகிபுஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு மாத்திரம் பயமில்லை என்றிருந்தால், லஹுர்ரிக மின் ஹாதல் சரீரி ஜவானிபுஹு, இந்த கட்டிலில் இன்னும் ஒருவர் எனக்கு பக்கத்திலே படுத்து அசைத்திருப்பார் என்று அந்த பெண் பாடல் பாடுகிறார். உமர் அலி அல்லாஹ் விசாரிக்கிறார்கள், அந்த வீட்டில் உள்ள ஆண் வெளியூருக்கு ஜிஹாதுக்கு சென்றிருக்கிறார். உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து ஒரு கணவன் தன்னுடைய மனைவி எவ்வளவு காலம் பிரிந்திருக்கலாம் என்று கேட்கிறார்கள். ஒரு அறிவிப்பில் வருது 4 மாதம் என்று, இன்னும் ஒரு அறிவிப்பில் 6 மாதங்கள் என்று வருகிறது. உமர் அலி அல்லாஹ் உடனே அறிவித்தல் கொடுக்கிறார்கள், 6 மாதத்திற்கு மேல் யாரெல்லாம் கணவனை மனைவியை பிரிந்திருக்கிறார்களோ அவர்கள் உடனே ஊருக்கு வாருங்கள் என்று. இங்கே நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், அந்த பெண்ணின் மனோநிலை. அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நிச்சயமாக பார்த்துக் கொண்டிருக்கிறான். சகோதரிகளே, யஅலமு மா பைன ஐதீஹிம் மா கல்ஃபஹும், நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா இன்னும் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக, மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அவன் பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதை கண்காணிப்பதற்கு ரகீப் அதீத் என்ற 2 பேர் இருக்கிறார்கள் என்றும் சொல்கிறான். அல்லாஹ்விடம் இருந்து நாம் மறைய முடியாது. எனவே அல்லாஹ் முன்னால் நாம் செய்ததையும் பின்னால் செய்ய போகிறவைகளையும் அறிந்தவனாக இருக்கிற காரணத்தினால் அவன் தான் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுளாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் அல்லாஹ்வுடைய அறிவை இவர்களால் சூழ்ந்து கொள்ள முடியாது. இவர்களுடைய அறிவை அல்லாஹ் சூழ்ந்து கொள்வார், இவர்களுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அறிவான். ஆனால் அல்லாஹ்வை இவர்களுடைய அறிவால் இவர்களால் சூழ்ந்து கொள்ள முடியாது. இவர்களுடைய அறிவை வைத்து இப்படித்தான் இருப்பான் அப்படித்தான் இருப்பான் என்றெல்லாம் அல்லாஹ்வை இவர்கள் கற்பனை பண்ண முடியாது. அல்லாஹ் சொன்னதை மாத்திரம்தான் இவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேச முடியும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வஸிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த், ஏன் அல்லாஹ்வை வணங்கி வழிபட வேண்டும் தெரியுமா? வணங்கி வழிபட தகுதியான கடவுளாக ஏன் அல்லாஹ் மாத்திரன் இருக்கிறான் என்று நாம் நம்புகிறோம் தெரியுமா? வஸிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த், அவனுடைய குர்சி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்சி, குர்சி என்பதற்கு தமிழிலே சொல்வதாக இருந்தால் சிம்மாசனம் என்று மொழிபெயர்க்கலாம், அல்லது அரியாசனை என்று மொழிபெயர்க்கலாம், சேர். அல்லாஹ்வுடைய குர்சி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது. அல்லாஹ் அக்பர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்கிற மலக்குகள் எப்படி இருப்பாங்களா? ஒருவர்களுடைய காது சோனைக்கும் தோல் பட்டைக்கும் இடையில் உள்ள தூரம் 700 வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவு தூரம். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமப்பார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷிக்கு முன்னால் குர்சி இருக்கும். அல்லாஹ்வுடைய அர்ஷிக்கு முன்னால குர்சி இருக்கும். இந்த குர்சியை அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்? வானங்களையும் பூமியையும் விட பெரியது என்கிறான். அல்லாஹ்வுடைய குர்சி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது. சலஃபு சாலிஹீன்கள் சொல்கிறார்கள், அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால குர்சியை வைத்தால் ஒரு பெரிய திறந்த வெளியிலே, ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு இரும்பு வளையலை போட்டால் எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு தோற்றம் தெரியுமா? தோற்றம் தெரியாது. அப்படித்தான் குருசி இருக்குமா? அரிசிக்கு முன்னால குருசியை நிறுத்தினால் குருசியுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு இரும்பு வளையலை போட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தானே அது தெரியும். அப்ப அரிசி எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். அந்த குருசியினுடைய நிலைமை என்ன? வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது. இப்படியான அரிஷின் அதிபதி ரப்புல் அரிஷில் அவையும், மகத்தான அரிஷுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ், அவன்தான் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுளா இல்லையா? நிச்சயமாக அவன்தான். நம்முடைய உள்ளத்தில் அன்புள்ள சகோதரிகளே, கடுகளவும் இந்த அப்துல் காதர் ஜீலானி அல்லது வேறூரில் இருக்கிற தர்கா அல்லது அந்த அவுலியா இந்த அவுலியா நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பார் என்று நினைத்தால், ஒரு சின்ன சந்தேகம் வந்தால், நிச்சயமாக இந்த ஆயத்தில் குர்சியை நாம் ஈமான் கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய அர்த்தமாகும். ஆயத்தில் குர்சியை ஈமான் கொண்ட ஒவ்வொருவனுடைய பார்வையிலும் மக்கள் போய் கபர்களிடத்திலே நின்று துஆ செய்கிற போது கோபம் வர வேண்டும். மரங்களிடத்திலே போய், கற்களிடத்திலே போய், மிருகங்களிடத்திலே போய் தன்னுடைய தேவைகளை கேட்கும் போது ஆத்திரமும் கோபம் வர வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ரப், நம்முடைய அல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அஸீம், மகத்தான அர்ஷுக்கு சொந்தக்காரன், அவனுடைய குர்சி வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ் லா இலாஹ
இல்லாஹு, ஏன் அல் ஹய் அல் கையூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் தல் லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி யஅலமு மா பைன ஐதீஹிம் அவர்கள் முன்னால் செய்ததையும் அறிவான், வமா ஹல்ஃபஹும் பின்னால் செய்யப்போகிறவைகளையும் அறிவான், வலா யுஹீத்துன பிஷைஇம் மின் இல்மி அல்லாஹ்வுடைய அறிவை இவர்களால் சூழ்ந்து கொள்ள முடியாது. மன் தல் லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அல்லாஹ்வுடைய மர்மையிலே பேசவும் முடியாது. வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் அவனுடைய குர்சி மாத்திரம் வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது. வஹுவல் அலியுல் அதீம் எனவே அல்லாஹ் உயர்ந்தவன் மகத்தானவன். அல்லாஹ் உயர்ந்தவன் மகத்தானவன். வஹுவல் அலியுல் அதீம் அல்லாஹ் உயர்ந்தவன் மகத்தானவன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஆயத்துல் குர்சியை ஓதும் போது பொருள் நடந்து ஓதுங்கள், இதனுடைய கருத்தை சிந்தியுங்கள். தனிமையிலே ஓதுவதற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், தூங்கும் போது ஓதுவது, சும்மா போய் உட்கார்ந்து அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லா இல்ஹை பொருளும் புரியாமல் ஓதுவதும் புரியாமல் ஓதுவதை இங்கே குறிக்கவில்லை. இதனுடைய பொருள் உணர்ந்து ஓதினால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றிய கண்ணியமும் அல்லாஹுவை பற்றிய மதிப்பும் அதிகமாகும். அப்படியான நிலை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.